என் பேர் வந்து அன்பரசு. நேரில் வந்து நான் 4-5 வருஷமாக வேலை வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் தாம்பரம் சேலையூரில் கேம்ப் ரோடு. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவின் பால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோடு பச்சை கிரீட வந்து பச்சை பால் வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 பாக்கெட் ஃபுல்லாக சீலிக்கு டேமேஜ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜாக வந்துடுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஸ் ஆகுது, எங்களுக்கும் லாஸ் ஆகுது, பார்த்தா மக்களுக்கும் பால் கம்பெனி சரியாக சேர்க்க முடியல, நிறைய டேமேஜ் வருது. இது கொஞ்சம் கம்பெனி ஆவி நிர்வாகத்தில் அந்த மிஷினரி கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சீலிங் ஊட்டி தானே நல்லதாக இருக்கும். இப்போ வழக்கமாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 கிலோடு பச்சை கிரீட வரும், அது 480 பாக்கெட் வருது. அது வந்து ஆல்ரெடி ஆவியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வர பாக்கெட்டே சரியாக கொடுக்குறதில்ல. நான் இப்போ 20 கிரேடு கேட்டேன்னா எனக்கு 17-15 தான் தராங்க. அதில் இது வேறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 கிரேட்டில் 480 பாக்கெட் லீக்கேஜ் ஆகி 480 பாக்கெட் வரும், அதில் 35 பாக்கெட் இன்றைக்கி லீக்கேஜ். அந்த லீக்கேஜ் பாக்கெட்டை கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது என்னால். அது வர ஆவியிலேருந்து வர பாலே கம்மியாக தான் வருது. இதில் 35 பாக்கெட் டேமேஜ் வரதுனால நான் இருக்கிற கஸ்டமருக்கு சரியாக கொடுக்க முடியல, கடைக்காரங்களும் சரியாக கொடுக்க முடியல. இப்போ வந்து நீங்கள் வழக்கமாக இருந்தால் டேமேஜாக வருமா இல்லை இன்றைக்கி தான் டேமேஜாக வந்துட்டேன்? இல்லை வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பாக்கெட் டேமேஜாக வரும், அதை நாங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுவோம். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா 35 பாக்கெட் 480 பாக்கெட்டில் 35 பாக்கெட் டேமேஜ். இந்த அளவுக்கு நாங்கள் கம்மியாக இந்த அளவு லீக்கேஜ் வந்தாங்கள சமாளிக்க முடியல, சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியல, பார்த்தா எங்களுக்கு கஷ்டம், கஸ்டமர்களுக்கும் சரியாக சப்ளை பண்ண முடியல. ஆவி நிறுவனத்தை நாங்கள் என்ன கோரி வைக்கணும்னா, ஆல்ரெடி ஏஜென்சி வந்து வர பாலைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குற ரேட் 21 ரூபா 50 காசு. நாங்கள் 50 பைசா வியாபாரம் தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு 50 பைசா வியாபாரத்தில் வியாபாரம் பண்ணும்போது எங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு முறை சப்ளை கொடுக்கணும், ஈவினிங் ஒரு முறை கலெக்ஷன் இருக்குது, மழை பெஞ்சாலும் வேலை செய்யணும், புயல் அடித்தாலும் வேலை செய்யணும், ஒவ்வொரு நாளும் வருஷம் 360 நாளும் ஓடிட்டு தான் இருக்கணும். 50 பைசா லாபத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுக்கலாம், அது இல்லாமல் டேமேஜ் வரதை கொஞ்சம் தடுக்கலாம். ரொம்ப ஆவின் பால் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் பால் ரொம்ப தட்டுப்பாடாக கிடையாது, வர பால் காலையிலே காலையாகி போகுது. அது இருக்கிற கடைக்காரனும் பதில் சொல்ல முடியல, கஸ்டமரும் பதில் சொல்ல முடியல. கஸ்டமர் வர போல ஆவின் இல்லைன்னா போயிடுறாங்க, டென்ஷன் ஆகி போயிடுறாங்க, சில பேர் திட்டிகிட்டே போயிடுறாங்க கடுப்பாக. அதை கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். என் பேர் அன்பரசு.